வணக்கம் நண்பர்களே, நம்ம அமரர் கல்கி அவர்கள் எழுதின பார்த்திபன் கனவு கதையை ஒளி தொடராக கேட்டுட்ருக்கோம் இல்லையா? அத்தோட தொடர்ச்சியை இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 3, தலைப்பு பல்லவ தூதர்கள். நேற்று பொன்னனும் வள்ளியும் உறையூருக்கு போகலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க முடிவு பண்ண மாதிரியே இன்றைக்கி ரெண்டு பேரும் உறையூர் நோக்கி போகிறாங்க. அவங்க வசித்த தோணித்துறையில் இருந்து உறையூர் கிட்டத்தட்ட ஒரு காத தூரம் மேற்கு திசையில் இருந்தது. இப்போ இருக்கிற மாதிரி வாகன வசதிகள் முன்னாடி காலத்தில் கிடையாது, நம்ம நாட்டிலன்னு கிடையில எந்த நாட்டிலையுமே கிடையாது. முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், குதிரைகள் மேலேயும் யானைகள் மேலேயும் ரதத்துலேயும் இந்த மாதிரி பயணம் பண்ணுவாங்க பெரிய ஆட்கள்லாம். சாதாரண மக்கள் மாட்டு வண்டியில் போவாங்க. அதற்காகவே வந்து பெரிய பெரிய சாலை வசதிகள்லாம் செய்ய வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி சாலை வசதிகளுக்கு சோழ நாடு ரொம்பவே பிரசித்தி பெற்றதாக இருந்தது. முக்கியமாக அங்கே இருக்கிற ராஜபாட்டைன்னா வேறு எதுவும் கிடையாது, பெரிய பெரிய அரசர்களும் முக்கியமான ஆட்களும் போகிற வழி பேர் தான் ராஜபாட்டை. இந்த ராஜபாட்டை வழியாக தான் உறையூருக்கு பொன்னனும் வள்ளியும் போகிறாங்க. என்னதான் வந்து அந்த காலத்தில் வந்து சோழ நாடு வந்து பெரிய பிரச்சனையை இது பண்ணி சந்திச்சுட்டு அதோட புகழ் இழந்து இருந்தாலும் அதோட வளத்தை எந்த அரசர்களாலும் எந்த நாட்டாலையும் எதுவுமே பண்ணவே முடியலை. ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம் காவேரி நதி. அந்த ராஜபாட்டை வழியாக போகும்போது அதோட ரெண்டு புறத்துல இருந்தும் தண்ணி அப்படியே கம்பீரமாக ஓடிட்டுருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். அப்படியே வந்து அந்த கரையை வந்து அப்படி வந்து முரட்டுத்தனமாக மோதுகிற மாதிரி அலை, கிட்டத்தட்ட ஒரு அலை வந்து இது பண்ணுற மாதிரி அந்த அளவு தண்ணி ஓடிட்டுருக்கும். அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது எங்கே சுற்றி பார்த்தாலுமே வந்து அவ்வளோ அழகாக பசுமையாக இருக்குது. அக்கறையில் பார்த்தா தென்னந்தோப்பில் இருக்கிற மரங்கள்லாம் வானத்தையே தொடுற அளவு இருக்குது. இன்னொரு பக்கம் நாட்டு நடவுலாம் நடந்துட்டுருக்கு. அதில் இருக்கிற இளம்பயிர்கள்லாம் மரகத பச்சை கலரில் நிறத்தில் இருந்து கரும்பச்சை நிறத்துக்கு மாறிட்டு இருந்த நேரம் அது. அங்கே மடை வெட்டி விட்டுருந்தாங்க. அதில் தண்ணி அப்படியே ஒரு அழகான ஒரு சத்தத்தோடு ஓடிட்டுருக்கு. அதில் ஒரு வெள்ளை நாரை நிற்கிது, ஒரு சாமியார் தவம் பண்ணுற மாதிரி. அது அந்த இடத்துக்கு இன்னுமே அழகாக கூட்டி கொடுத்துட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டே போயிட்டுருக்க பொன்னனும் வள்ளிக்கும் மனசில் தோணுது, இவ்வளோ அழகான நாட்டில் ஒரு யுத்தம் வரப்போதா, மக்களோட மனசில் என்ன ஓடிட்டுருக்கும், எவ்வளோ பரபரப்பாக இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ அங்கே வயல்களில் வேலை பார்த்துட்ருக்க ஆட்கள் எல்லாரும் அவங்க வேலையெல்லாம் அப்படி அப்படியே போட்டுட்டு பொன்னனையும் வள்ளியும் பார்க்க ஓடோடி வராங்க. வந்து பார்த்துட்டு, பொன்னா என்ன செய்தி அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. சில பேர், சண்டை நிச்சயம் தானா, தூதர்கள் வந்த சமாச்சாரம் ஏதாவது தெரியுமா அப்படின்னுட்டு பொன்னனை கேள்வித்தனைகளாலேயே தொலைச்சி எடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்கான் பொன்னன். சண்டையை பற்றி சந்தேகம் எதுவுமே கிடையாது, நம்ம மகாராஜா ஒரு நாளும் கப்பம் கட்ட போகிறது கிடையாது, எல்லாரும் அவங்க வாளையும் வேலையும் தீட்டி வச்சுட்டு சண்டைக்கு வந்து சேருங்க அப்படின்னு சில பேர்கிட்ட சொல்கிறான். இன்னும் சில பேர்கிட்ட, எனக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன தெரியுமோ அதுதான் எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அவங்க கூட, இது நல்லா இருக்கு பொண்ணா, உனக்கு தெரியாமையாக இருக்க போகுது, நீ தான் இப்போ முக்கிய மந்திரியாக இருக்கியே சோழ நாட்டுக்கே, உனக்கு தெரியாத ராஜ ரகசியம் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது வள்ளிக்கு இருந்த பெருமை சொல்லி மாறாது, அந்தளவுக்கு பெருமையாக இருந்துச்சு வள்ளி. ஆனால் இன்னும் கொஞ்சம் பேர், பொண்ணா மகாராஜா யுத்தத்துக்கு போனால் நீ போவியா மாட்டியா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த கேள்வி வள்ளிக்கு ரொம்ப ரொம்ப எரிச்சலை கொடுத்துச்சு. அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து வள்ளி இல்லை இந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்காங்க. என்ன வள்ளி, நான் போகணும் தானே, இப்படி நான் போகலன்னா நல்லாவா இருக்கும் சொல்லு, எல்லாரும் நான் பச்சிரிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் பொன்னன். அப்போ வள்ளி கேட்குறா, பாத்தியா நானும் யுத்தத்துக்கு போகாமல் இருன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன், நீ தான் போ, என்னையும் கூட்டிகிட்டு போகணு தானே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி பேசிக்கிட்டே போகும்போது போகிற வழி எல்லாம் பொன்னனை நிப்பாட்டி கேள்வி கேட்குறாங்க. அவனும் பொறுமையாக பதில் சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி பதில் சொல்லிட்டு அவன் கோட்டை வாசல், உறையூர் கோட்டை வாசல் கிட்ட போகும்போது கிட்டத்தட்ட சாயந்தரம் ஆயிடுச்சு. அவங்க கோட்டை வாசலை நெருங்குறாங்க. அதே சமயத்தில் கோட்டை வாசலோட கதவுகளும் திறக்குது. உள்ள முன்னாடி முதல்ல ஒரு குதிரை வருது, அதுக்கு பின்னாடி இன்னும் சில குதிரைகள் வருது. முன்னாடி இருந்த குதிரையின் மேலே ஒரு சிங்கக்கொடி பறக்குது. பொன்னனுக்கு தெரியுது, இது நம்ம தோணித்துறையில் மத்தியானம் பார்த்த குதிரை தாங்கிறது அவனுக்கு தெரியுது. அந்த குதிரை கோட்டை வாசல்கள் திறந்தோடனே இந்த குதிரைகளும் வீரர்களும் காற்றை விட வேகமாக போகிறாங்க. இதையெல்லாம் மக்கள் பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. அவங்க தலை மறைஞ்சதுக்கப்புறம் தான் அவங்கவுங்க வேலையவே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பொன்னனும் வள்ளியும் கோட்டை வாசல் வழியாகவே நகரத்துக்குள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு இருந்தால் மக்கள் எல்லாம் கூட்ட கூட்டமாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அதோட ஒரு கூட்டத்தோட கூட போய் சேர்ந்து பொன்னனும் வள்ளியும் நின்றுக்கிறாங்க. அங்கே இருந்த ஒருத்தவர் இந்த இன்னைக்கு ராஜ்யசபையில் நடந்த விஷயங்கள் எல்லாம் வர்ணிச்சிட்டு இருந்தார்.
அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, கூட்டத்தில் இருந்த மக்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எப்படின்னா அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி வந்து கம்பீரமாக உட்காந்துருந்தாரு ராஜா, அப்படியே அவரோட சிம்மாசனத்தில் அப்படி ஒரு கம்பீரமாக உட்காந்துருந்தாரு. எப்படி சொல்கிறது, நான் அந்த விஷயங்கள்லாம் எனக்கு சொல்கிறதுக்கு வாயே இல்லை, அப்படியே பார்க்குறதுக்கு கண்ணே பத்தலை, அந்தளவு அழகாக இருந்தது இன்றைக்கி அந்த காட்சி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் என்னாச்சு அப்படின்னு எல்லோரும் கேட்கும்போது, இளவரசர், மந்திரி, சேனாதிபதி இந்த மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல உட்காந்துருந்தாங்க. எள்ளு போட்டால் எள்ளு விழுற சத்தம் கேட்கும், அந்த மாதிரி ஒரு அமைதி இருந்துச்சு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான். அப்போ சொல்கிறேன், அப்புறம் அதே மாதிரி தொடர ஆரம்பிக்கிறான், தூதர்கள் அழைத்து வாருங்கள் அப்படின்னு மகாராஜா அவரோட ஒரு குரலில் ஒரு இது பண்ணாருப்பார். அப்படியே எல்லாருக்குமே வந்து ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தோம். அந்த தூதனோட தலைவன் முன்னாடி வந்து மகாராஜாவுக்கு வணக்கம் செஞ்சான். உடனே அவர்கிட்ட அந்த தூதன்கிட்ட கேட்குறாரு மகாராஜா, தூதரே என்ன செய்தி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த குரலோட கம்பீரத்தில் அந்த தூதன் பயந்து நடுங்கிட்டா அவனால் பேசவே முடியல. எப்படியோ தைரியத்தை வரவழைச்சிட்டு தட்டு தடு மாதிரி ஆரம்பிக்கிறான், லோக சக்கரவர்த்தி காஞ்சி மண்டலாதிபதின்னு ஆரம்பிக்கும் போதே நம்ம அரண்மனை விதூஷகன் குறுக்கிட்டான். குறுக்கிட்டு, தூதரே நிறுத்தம், எந்த லோகத்துக்கு சக்கரவர்த்தி, அதரசத்தில் பார்த்தாலமா, இந்திரலோக சந்திரலோக யமயோகமா எப்படி அப்படின்னு சொல்லி கிண்டலாக கேட்குறான். இதை கேட்டோடனே நம்ம சபையில் இருந்த எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தூதன் பாடு திண்டாட்டமாக போயிடுச்சு, உடம்புலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படியோ மெதுவாக சமாளிச்சு, இல்லை தங்கள் பாட்னார் காலத்திலருந்தே வந்து வருஷம் வருஷம் வந்து கப்பம் கட்டிட்டு இருந்தாங்க, இப்போ ஒரு 6 வருஷமா மகாராஜா நீங்க கட்டளையா, அதுக்கு முகாந்திரம் கேட்டு வரும்படி சக்கரவர்த்தியோட கட்டளை அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ நம்ம மகாராஜாவோட உருவத்தை பார்க்கணுமே, கோவத்தை பார்க்கணுமே, அப்படி கோபமா சொல்றாரு, தூதரே உங்க சக்கரவர்த்தி கேட்டிருக்க முகாந்திரத்தை போர் முனையில தெரிவிப்பதா போய் சொல்லணும் அப்படின்னுட்டு சொல்லி கோவமா சொல்லி அனுப்பிட்டாரு. அதை கேட்டோடனே எல்லாருக்கும் உடம்பே சிலுத்துருச்சு. இந்த மாதிரி சொல்லிட்டோடனே வந்து தூதன் சொல்றான், அப்படின்னா வந்து எப்போ யுத்தமும் என்னைக்கு வச்சுக்கலாம், எப்போ வச்சுக்கலாம், எங்கே வச்சுக்கலான்னு சொன்னீங்கன்னா அதை நான் வந்து சொல்லிடுவேன், ஏன்னா வந்து இதை சக்கரவர்த்தி கேட்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் தூதன். அதுக்கு நம்ம மகாராஜா சொல்கிறாரு, புரட்டாசி மாதம் பௌர்ணமியில் வச்சுக்கலாம், வெண்ணாத்தங்கரையில் வச்சுக்கலான்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சபையில் இருக்கிற எல்லாரும் வெற்றிவேல் வீரவேல்னு கர்ஜனை புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்துருச்சு அப்படியே அப்படின்னு சொல்லி வர்ணிச்சிட்டு இருக்கான். இதை கேட்டோனையே இந்த கூட்டத்தில் நிற்கிற பொண்ணனும் மித்த ஆளுங்களும் சேர்ந்து வெற்றிவேல் வீரவேல்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் மெல்ல கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, மக்கள்லாம் கலைய ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணனும் வள்ளியை கூட்டிட்டு மேலே நடக்க ஆரம்பித்தான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து முடிக்கிறதுக்குள்ளேயே நல்லாவே இருட்டிடுச்சு. இப்போ மாதிரிலாம் அப்போ வெளிச்சம் கிடையாது, அகல் விளக்கும் தீப்பந்தங்களும் தான் ஏற்றி வச்சுருப்பாங்க வீதிகள்லாம். அந்த மங்கலான இருட்டில் நடந்து போயிட்டே இருக்க ஆரம்பித்தாங்க. திடீர்னு எங்கே இருந்த உயரமான இடத்துல இருந்து ஒரு பேரிக முழக்கம் கேட்க ஆரம்பிக்குது. அப்படியே வந்து அப்படியே தம் தம்னுட்டு அந்த சத்தம், அப்படி ஒரு கம்பீரமான சத்தம், வானை வெளியில் அப்படியே 8 திக்கும் அப்படி ஒரு சத்தம், அது அப்படியே அந்த தம்முங்கிற சத்தம் மெதுவாக அதம் அதம்னு மாறுது. என்ன சத்தம்னு உங்களுக்கு ஒன்றுமே புரியறதுக்குள்ளேயே அந்த மண்டபங்களும் மாடு மாளிகைகளும் அப்படியே சேர்ந்து ஏக தாளத்தில் அப்படியே எதிரொலிக்க ஆரம்பிக்குது. அதம் மதம்ங்கிற சத்தம் அப்படியே எதிரொலி ஆகுது. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த சத்தம் மாதிரி யுத்தம் யுத்தம்னு கேட்க ஆரம்பிக்குது. இந்த இடி மாதிரி முழங்குற அந்த சத்தத்தை பேரிக ஒளியை கேட்டோடனே பொண்ணனுக்கு அப்படியே உடம்புலாம் நடுங்கி சிலுத்துருச்சு. அவனுக்கு அப்படியே ரத்தம்லாம் கொதிக்குது. இதை பார்த்து பயந்து போய் நடுங்கின வள்ளி அவகிட்ட கேட்க ஆரம்பிக்கிறான், என்ன சத்தம் இது, இந்த மாதிரி நான் ஒரு சத்தத்தை கேட்டதே கிடையாது, இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. இது ஒன்றும் இல்லை வள்ளி, நீ பயப்படாத, இது வந்து பேரில யுத்த பேரிகை தான் இப்படி முழங்குது அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறான். அத்தோடு வந்து பொண்ணனை பார்த்தும் நான் பயந்து போன வள்ளியை வந்து சமாதானப்படுத்துகிறான், எனக்கு ஒன்றும் இல்லை நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி அவளை கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திட்டு அவன் சொல்கிறான், பொண்ணன் சொல்கிறான் வள்ளிக்கிட்ட, நான் கட்டாயம் யுத்தத்துக்கு போகணும் வள்ளி அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். இத்தோடு இந்த அத்தியாயம் முடியுது, அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம்.